Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. சரியா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஸோ மறக்காமல் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் உள்ள ஊரக வளர்ச்சி துறையில் வந்து எத்தனை வேக்கண்ட் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டத்தோட இது பார்க்க போகிறோம். சரியா, ஸோ பத்து மாவட்டத்தோட பார்க்க போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் அப்படின்னா தான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, என்ன தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும், எந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ எந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த ரெக்குயர்மெண்ட் ஃபார்ம் எடுக்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கணும், அந்த அதுக்கப்புறம் எந்த இடத்துல வெப்சைட்டில் எந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தா தான் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் புரியும். சரியா, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்க போகிறோன்னு நான் சொல்லிடுறேன். எந்த இடத்துல அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் அதையும் சொல்லிடுறேன். அக்கத்து நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேகன்சி போட்டிருக்காங்க. சரியா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேகன்சி போட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நோட்டீஸஸ் கீழே ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த நோட்டோ ரெக்ரூட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். இதில் அந்த இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும், சாரி இதில் வந்து நோட்டிஃபிகேஷனும், இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில்லப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் பார்க்க போகிறோம், செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்க்க போகிறோம், அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை பார்க்க போகிறோம், அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து கடலூர் மாவட்டத்தில் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் தர்மபுரி மாவட்டத்தை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தை பார்க்க போகிறோம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பார்க்க போகிறோம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள டீட்டெயில்ஸையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இப்போ ஒரு பத்து பதினோரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நோட்டீஸஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதில் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸாக அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ அடுத்து வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை எத்தனை வேக்கண்ட்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரே மாதிரி ஜாப் தான், அதனால் அந்த போஸ்டிங்கை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சேம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை வேக்கன்சி, எந்தெந்த கம்யூனிட்டி, அது மட்டும் நான் உங்களுக்கு என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்னால் பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழிலதிபர், தொழில் அலுவலர். இதோட பணியின் தன்மை என்னென்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் திட்டப்பணிகள் இருக்கும். அந்த பணிகளை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பணிகள் நடக்கும்போதும் போய் மேற்பார்வையிடணும், சூப்பர்வைசர் பண்ணணும். சரியா, இந்த மாதிரி ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. இதோட சேலரி 35,400 1,12,400 வரைக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் பேயே 35,400 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏஜ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். எத்தனை வயசுக்குள்ளே? 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 8 போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க. சரியா, 8 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாப்பேரும் கேட்குறாங்க இடஒதுக்கீடு, உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒதுக்கீடு, அந்த மாதிரி என்ன கேட்டாங்கன்னா, இதுதான் இடஒதுக்கீடு தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரியா, இடஒதுக்கீடு தான், அதாவது எந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, விண்ணப்பங்க ஒதுக்கீடு வந்து இது தான். இந்த ஒதுக்கீடு விவரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒதுக்கீடு விவரங்களும் பாருங்கள். எம்பிசியில் ஜென்ரல் கேட்டகரியில் 1, அடுத்து எம்பிசியில் டிசபிலிட்டிக்கு 1, எம்பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 1, எக்ஸ் சர்வீஸ் மேனில்
ஜென்ரல் டன் உமனுக்கு ஒன்று, பிசிஎம் முஸ்லீம்ஸ் உமன் டெஸ்டிடோ விடோ அவங்களுக்கு ஒன்று, ஜென்ரல் டென் ஒன்று, எஸ்சி ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டு, எம்பிசி உமனுக்கு ஒரு போஸ்ட். ஸோ மொத்தம் 8 போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த 8 போஸ்ட்டில் உள்ளவங்க அவங்க இதை அப்ளை பண்ணலாம். இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சரியா, டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் எதில் முடிச்சிருக்கணும்னா, ரெகுலர் அல்லது பார்ட் டைம் முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ண வேண்டாம். சரியா, ஸோ அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணால் போதும். அடுத்து என்னென்னா, இதோட லாஸ்ட் டேட் என்ன நம்ம பார்த்தோம்னா, 8/12/2020 ஈவினிங் 5:45 நீங்கள் இந்த போஸ்ட்டை அனுப்பிச்சிடணும். சரியா, 8/12/2020 நீங்கள் இந்த போஸ்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, அதுக்கப்புறம் இதோட நிபந்தனைகள் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டும், அதாவது ஜாதி சான்றிதழ், கல்வி தகுதி, பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பணும். அவங்க வந்து அதாவது இன சுழற்சி, ஏஜு, கல்வி தகுதி, இது அடிப்படையில் வந்து அவங்க தகுதியான விண்ணப்பங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அப்ளிகேஷன் யார் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்கள தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, மற்றெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த டேட்டுக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களுக்கு அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக போடுவாங்க. சரியா, இதை வந்து கரெக்டாக எல்லா சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளிகேஷனை வச்சு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர். சரியா, ஊரக வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், காஞ்சிபுரம். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதே அட்ரஸ் தான். அதாவது ஊர் மட்டும், டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மாறும், அந்த ஊரை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் இதே அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். மறக்காமல் 8/12 காஞ்சிபுரத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 8/12 நீங்கள் அனுப்பிச்சிடணும். கரெக்டான அப்ளிகேஷன் கரெக்டான சர்டிஃபிகேட் வச்சவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கண்டிப்பாக அனுப்பிச்சிருவாங்க. சரியா, இதோட வெப்சைட்டை வந்து நீங்கள் அதோட காஞ்சி, இப்போ காஞ்சிபுரம்னா kanchi.tn.nic.in போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா, இப்போ நான் உங்களுக்கு வெப்சைட் காமிச்சிடலாம், காஞ்சிபுரம் வெப்சைட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த காஞ்சிபுரம் வெப்சைட்டில் kanchipuram.nic.in, சரியா, அவங்க நோட்டிஃபிகேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, kanchipuram.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள மற்ற நிபந்தனைகள், மற்ற சேலரி, அடுத்து குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எத்தனை போஸ்ட்டும் என்னைக்குள்ளே அனுப்பணும், என்னென்ன கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம அடுத்து பார்க்குறோம். இப்போ காஞ்சிபுரம் பார்த்துட்டோம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செங்கல்பட்டு பார்க்க போகிறோம். செங்கல்பட்டுக்கும் சேம் இதே போஸ்ட்டு தான். எத்தனை போஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 14 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. சரியா, செங்கல்பட்டில் 14 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதோட இடஒதுக்கீடு என்ன நம்ம பார்க்க போனோம்னா, ஜென்ரல் டேன் வந்து 3 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஜென்ரலுக்கு 3 போஸ்ட்டு, ஜென்ரலில் உமன் டெஸ்டிடோ விடோவுக்கு 1 போஸ்ட்டு, அதுக்கு பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு வந்து 3 போஸ்ட்டு, பிசி உமன் டெஸ்டிடோ விடோவுக்கு 1 போஸ்ட்டு, அதுக்கு எம்பிசி அவங்களுக்கு 2, எம்பிசி உமன் டெஸ்டிடோ விடோவுக்கு 1 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 1, எஸ்சி உமன் டெஸ்டிடோ விடோவுக்கு 1, எஸ்சி அருந்ததியரில் உமன் டெஸ்டிடோ விடோவுக்கு தான் 1. ஸோ மொத்தம் 14 போஸ்ட்டு இதில் போட்டிருக்காங்க. எங்கே? செங்கல்பட்டில் 14 போஸ்ட் போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு என்னைக்குள்ளே அனுப்பணும், அதுவும் 8/12 தான் அனுப்பணும். ஸோ 8/12 செங்கல்பட்டுக்கு அனுப்பணும். எங்கே அனுப்பணும்னா, சேம் அதே மாதிரி தான், மாவட்ட ஆட்சியரகம். சரியா, மாவட்ட செங்கல்பட்டு, மாவட்ட ஊரக வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், செங்கல்பட்டு, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சா போதும். 8/12 நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ இது செங்கல்பட்டு உள்ள டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆறு பார்க்க போகிறோம்னா, எந்த டிஸ்ட்ரிக்னா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து நாகப்பட்டினம். சரியா, நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதே போஸ்ட்டு தான். எத்தனை போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 18 போஸ்ட் இருக்குது நாகப்பட்டினத்தில், 18 போஸ்ட் இருக்குது. அந்த 18 போஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி அவங்களுக்கு 1 போஸ்ட்டு, ஜென்ரல் 10, அதாவது எஸ்சி பேக்லாக் வேகன்சி தான் 1 போஸ்ட்டும், ரெகுலர் வேகன்சிஸும் சொல்கிறேன். ஜென்ரல் 10 வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 3 போஸ்ட்டும், ஜென்ரல் கேட்டகரியில் உமனுக்கு 2 போஸ்ட்டும், ஜென்ரல் 10 எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 போஸ்ட்டும், பிசிக்கு வந்து அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 2 போஸ்ட்டு, பிசி அதர் தன் முஸ்லீம் உமனுக்கு 1 போஸ்ட்டு, பிசி அதர் தன் முஸ்லீம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 போஸ்ட்டு, பிசி முஸ்லீம்ஸ் உமன் டிஸ்ட்ரிக்டோ விடோ, அதாவது பிசியில் முஸ்லீமாக இருக்கணும், உமனாக இருக்கணும், டிஸ்ட்ரிக்டோ விடும், அவங்களுக்கு 1 போஸ்ட்டு, எம்பிசியில் 1 போஸ்ட்டு, எம்பிசி டிசபிலிட்டிக்கு, லோகமோட்டர் டிசபிலிட்டி சர்வீல் பால்ஸ் அவங்களுக்கு 1 போஸ்ட்டு, எம்பிசி உமனுக்கு 1 போஸ்ட்டு, எஸ்சிக்கு 2 போஸ்ட்டு, எஸ்டி அருந்ததிக்கு 1 போஸ்ட்டு. ஸோ மொத்தம் 18 போஸ்ட்டு எங்கே போட்டிருக்காங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க.
இதுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுவும் 8/12/2020 தான் லாஸ்ட் டேட்டும். சேம் மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் நாகப்பட்டினம் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ நாகப்பட்டினத்தில் 18 போஸ்ட் போட்டிருக்காங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்க்க போகிறோம்னா விருதுநகர். விருதுநகர் சேம் இதே போஸ்ட்டு இதே சேலரி தான். எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 போஸ்ட். சரியா, எங்கள் விருதுநகரில் 20 போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த 20 போஸ்ட் எதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 2, ஜென்ரல் உமனுக்கு 2, ஜென்ரல் பிளைன்னஸ் அண்ட் லோ விஷன்ஸுக்கு 1, ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸுக்கு 3, பிசி உமன் அதர் தன் முஸ்லீம்ஸுக்கு 2, பிசி முஸ்லீம்ஸுக்கு 1, எம்பிசிக்கு 3, எம்பிசி உமனுக்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்சி உமனுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இடம்க்கு 1, எஸ்சி காஸ்ட் உமனுக்கு 1. சரியா, ஸோ மொத்தம் 20 போஸ்ட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. சரியா, விருதுநகர் மாவட்டம் மொத்தம் 20 போஸ்ட் போட்டிருக்காங்க. இது என்றைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/11. இது இந்த மாதத்துலேயே நீங்கள் 27ஆம்தேதிக்கு முன்னாடியே இந்த போஸ்ட்டை நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. இதே மாதிரி தான் மாவட்ட ஆட்சியராக ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் விருதுநகர் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். சரியா, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்ன நம்ம பார்த்தோம்னா ஈரோடு. ஈரோட்லேயும் சேம் அதே போஸ்ட்டு தான். இதுக்கு எத்தனை போஸ்ட் போட்டிருக்குன்னா ஈரோடில் 17 போஸ்ட் போட்டிருக்காங்க. சரியா, ஈரோடில் 17 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஒதுக்கிட்டு இருக்கும்னா எஸ்சி உமனுக்கு 1, எஸ்சி அருந்ததியருக்கு 1, எஸ்சி ஜென்ரலுக்கு 2, ஜென்ரல் டென்னுக்கு 3, ஜென்ரல் டென் உமனுக்கு 2, ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எம்பிசிக்கு 2, எம்பிசி லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு 1, பேக்வேர்ட் கிளாஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 1, பேக்வேர்ட் கிளாஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 1, பேக்வேர்டு கிளாஸ் அதர் தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் உமனாக இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இடமாக இருக்கணும் அவங்களுக்கு 1. ஸோ மொத்தம் 17 போஸ்ட் இருக்குது. சரியா, இதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/12/2020 லாஸ்ட் டேட்டு. இது எங்கே அனுப்பணுன்னா சேம் அதே மாதிரி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊரக வளர்ச்சி பிரிவு மாவட்ட ஆட்சியரகம் ஈரோடு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். சரியா, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு நம்ம பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம். சரியா, கடலூர் மாவட்டம் சேம் அதே மாதிரி தான். இதில் மொத்தம் பணியிடங்கள் எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி 1, ரெகுலர் வேகன்சி 38, மொத்தம் 39 வேகன்சி போட்டிருக்காங்க கடலூரில் தான். 39 வேகன்சி. ஸோ கடலூரில் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா, அது என்னென்ன என்னென்ன வேகன்சியில் நிறைய போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 1 பேக்லாக் வேகன்சி விட்டுருங்க, எம்பிசியில் 1, ரெகுலர் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 7 பேர், ஜென்ரல் உமனுக்கு 4, ஜென்ரல் டென் பிளைண்ட் லோ விஷனுக்கு 1, ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 5, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 3, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி உமன்ஸ் ஆர் விடோவுக்கு 1, எம்பிசி 3, எம்பிசி லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி 1, எம்பிசி ஆர் டிஎன்சி ஆர் உமன் அதுவங்களுக்கு 2, எம்பிசியில் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எஸ்சி எஸ்சிக்கு 3, எஸ்சி உமனுக்கு 2, எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எஸ்சி அருந்ததியருக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ மொத்தம் 39 வேகன்சி கடலூர் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வேகன்சி, நிறைய வேகன்சி சார், நல்ல சேலரி கடலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க நல்லா யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா, இது என்றைக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இதுவும் 8/12 தான் லாஸ்ட் டேட்டு. சரியா, அந்த லாஸ்ட் டேட்டில் நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி சேம் அதே மாதிரி தான். அதாவது இதோட எத்தனை போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் 23 போஸ்ட்டு, தருமபுரியில் 23 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. எதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென்னில் 3, ஜென்ரல் டென் உமனில் 3, ஜென்ரல் டென் பிளைண்ட் லோ விஷனில் 1, எக்ஸர்வீஸ் மேன் ஜென்ரல் டென் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ்க்கு 3, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 2, பிசி அதர்தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 1, எம்பிசிக்கு 3, எம்பிசி உமனில் 1, எம்பிசி டிசபிலிட்டிக்கு 1, எஸ்சியில் 2, எஸ்சி உமனுக்கு 1, எஸ்சி அருந்ததியில் 1. ஸோ இவங்க மொத்தம் 23 போஸ்ட்டு. எங்கன்னா 23 போஸ்ட்டும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 8/12/2020 நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா, மோஸ்ட்லி 8/12 தேதி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். அடுத்து என்ன பண்ணால் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேம் அதே போஸ்ட்டு தான். எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 33 போஸ்ட்டுங்க. அப்பா நிறைய போஸ்ட், 33 போஸ்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த 33 போஸ்ட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென்னுக்கு 6, ஜென்ரல் டென் உமனுக்கு 3, ஜென்ரல் டென்னுக்கு எக்ஸர்வீஸ் மேனில் 1, ஜென்ரல் டென்னுக்கு பிளைண்ட்னஸ் லோ விஷனுக்கு 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 5, பிசி அதர் தன் முஸ்லீம் உமனுக்கு 2,
பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் எக்ஸர்விஸ் மேனுக்கு ஒன்று, பிசி முஸ்லீம்ஸ் உமன், பிசி முஸ்லீம்ஸாக இருக்கணும், அது உமனாக இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் உமனாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்று, எம்பிசி ரெண்டு, எம்பிசியில் உமனுக்கு ரெண்டு, எம்பிசியில் ஒன்று, எக்ஸர்விஸ் மென்ஸுக்கு, எம்பிசி லோகமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு ஒன்று, எஸ்சிக்கு மூணு, எஸ்சி உமனுக்கு ரெண்டு, எஸ்சி அருந்ததியில் ஒன்று, எஸ்டி ஒன்று. ஸோ மொத்தம் 33 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். சரியா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 33 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்னா, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் இதுக்கு நான் லாஸ்ட் டேட் என்னன்னு நம்ம பார்க்கல பாரு. லாஸ்ட் டேட் என்ன, 10-12. சரியா, மற்ற எல்லாத்துக்கும் ஓரளவு 8-12 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 10-12 கொடுத்துருக்காங்க. 10-12 வந்து லாஸ்ட் டேட்டு. சரியா, அந்த 10-12 நீங்கள் அனுப்பிச்சிடணும். அடுத்து நாமக்கல். நாமக்கலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கலில் அதே போஸ்ட்டு, எத்தனை போஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 போஸ்ட்டுங்க நாமக்கலில் பொறுத்த வரைக்கும். 43 போஸ்ட்டும் எனக்கு என்னமோ இதுதான் ஹையஸ்ட் போஸ்ட் மாதிரி தான் தெரியுது. 43 போஸ்ட்டும் நாமக்கலில் போட்டிருக்காங்க. அதை என்னென்ன எந்தெந்த கம்யூனிட்டிக்கெலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 10 9, ஜென்ரல் 10 உமனுக்கு 3, ஜென்ரல் 10 உமனாக இருக்கணும், டெஃபன் அவங்களாக இருக்கணும் 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் 8, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் உமன் 3, பிசி அதர் தன் முஸ்லீம் எக்ஸர்விஸ் மேனுக்கு 1, பிசி எக்ஸர்விஸ் மேன் பிசி முஸ்லீம்ஸ் உமன் டிஸ்ட்ரிக்ட் உமனுக்கு 1, எம்பிசி அவங்களுக்கு 4, எம்பிசி லோகமோட்டிவ் டிசபிலிட்டி அவங்களுக்கு 1, எம்பிசி எக்ஸர்விஸ் மேனுக்கு 1, எம்பிசி கம்யூனிட்டி உமனுக்கு 3, எஸ்சியில் 4, எஸ்சிஎஸ் எக்ஸர்விஸ் மேன் 1, எஸ்சி உமனுக்கு 1, எஸ்சி அருந்ததியர் அவங்களுக்கு 1, எஸ்டி 1. ஸோ மொத்தம் 43 போஸ்ட்டு நாமக்கல் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதிகமான போஸ்ட் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, தாராளமாக அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்னை கம்பேர் பண்ணால் 8-12-2020 அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இந்த 8-12 காமனாக இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் மாறுபடும். சரியா, இதில் ஒரு நிறைய போஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம். நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்னு போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 9 போஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய இல்லை, நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 9 போஸ்ட்டும். அங்கே பிசி அதர் தன் முஸ்லீம்ஸில் 2, ஜென்ரல் 10 1, எஸ்சி விடோ ஆர் டிஸ்ட்ரிக்டோ சாரி எஸ்சி உமன் ஆர் டிஸ்ட்ரிக்டோ விடோக்கு 1, எம்பிசியில் 2, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சி அதர் தன் பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ் உமனுக்கு 1. ஸோ மொத்தம் 9 போஸ்ட்டு நீலகிரி மாவட்டத்தில் போட்டிருக்கான். என்றைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 8-12 லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். சரியா, அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 4 போஸ்ட்டு தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 போஸ்ட் இருக்கிறதுனால, அந்த 4 போஸ்ட்டு எல்லாம் வரும்னா, ஜென்ரல் 10 1, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு 1, எம்பிசிக்கு உமனுக்கு 1, எம்பிசி எக்ஸர்விஸ் மேனுக்கு 1. மொத்தம் 4 போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில். ஸோ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 போஸ்ட் கொடுத்தனால, என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 8-12-2020 லாஸ்ட் டேட்டு. சரியா, ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு 11 டிஸ்ட்ரிக்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சரியா, 11 டிஸ்ட்ரிக்ட் உண்டான அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே தான், காஞ்சிபுரம் NIC.in. அடுத்து நாகப்பட்டினம் NIC.in. விருதுநகர் NIC.in. கடலூர் NIC.in. தர்மபுரி NIC.in. ஈரோடு NIC.in. கிருஷ்ணகிரி NIC.in. நாமக்கல் NIC.in. நீலகிரிஸ் NIC.in. திருநெல்வேலி NIC.in. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மீடியாவில் போயிட்டிங்கனாலே, மீடியாவில் நோட்டீஸில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் செல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெனுவிலையும் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் மெனு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா, சப்போஸ் நீங்கள் அங்கே போக கஷ்டங்கன்னா, இந்த ஒரு சில வெப்சைட்டில் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ் நியூன்னு ஒன்று இருக்கும். இந்த வாட்ஸ் நியூங்கிற பக்கத்தில் பண்ணிங்கனாலே அந்த போஸ்ட் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த டீட்டெயில்ஸுக்கு போயிடும். ஸோ இன்றைக்கி ஒரு 12 விதமான டிஸ்ட்ரிக்ட்லேயும், 11 விதமான டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி, சேம் ஒரே போஸ்ட்டு தான். ஸோ எவ்வளோ வேக்கன்சி, என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, எங்கே அனுப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அப்ளை பண்ண இது இருக்குதோ, குவாலிஃபிகேஷன் இருக்குதோ, அந்த இடத்துக்குலாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணால் ஒரே நேரத்தில் ஒரே டயத்தில் எக்ஸாம் கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியலை. சப்போஸ் கூப்பிட்டாங்கன்னா உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் பக்கத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டேட்டில் கண்டிப்பாக டிப்ளமா இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா.